சொல்ல வெக்கமா இல்ல, யாரோ நீலமலத்தேடனா முகமூடி வேறனா இத்தனை நாளா இல்லாம இப்ப எப்படி முளைச்சா? அதான் முதலாளி எனக்கே தெரியல, மின்னல் போல வந்தான், இடி போல தாயிட்டு போயிட்டான். நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க மிஸ்டர் கோபால், அவன் எந்த மலத்தேடுன்னு நான் புடிச்சு உள்ள போடுறேன். முதல்ல அதை செய்யுங்க, பெரிய தலைவலியா போச்சு. வணக்கம் சார். வணக்கம். இதுல ஒண்ணும் குறைச்சல்ல, ரூட் கிளியர்னு நீங்க தானே சொன்னீங்க. சாரி சார், இத்தனை கரெக்டான வந்திருக்கு, நீங்க எங்க போயிருந்தீங்க? இனி புது பரஸ்ட் ஆபீஸ் வந்து சார்ஜ் எடுக்கிறாரு, அந்த ஏற்பாடுகள் பண்ண போறேன். ஓ, புது ஆபீசர். எஸ் சார், நான் இங்க புதுசா சார்ஜ் எடுத்திருக்கேன். நீங்க இங்க ரொம்ப பழகப்பட்டவர், உங்க கோஆபரேஷன் எனக்கு தேவை. நாம ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்க வேண்டியதானே சார். மிஸ்டர் கோபால் பெரிய ஃபாரஸ்ட் கான்ட்ராக்டர், சார் தான் புது ஆபீசர் மிஸ்டர் விஜய். ஹலோ. உங்க மாதிரி பெரிய மனுஷங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. என் ஒத்துழைப்பு எப்பவும் உங்களுக்கு உண்டு சார். எப்பவுமே கிவ் அண்ட் டேக் பல்ஸ் உள்ளவர். எப்படி பரஸ்பர ஒத்துழைப்பு சொல்றீங்களா? எஸ் சார். பை தி பை, வர வெள்ளிக்கிழமை என் பிறந்த நாள், கட்டாயமா நீங்க என் வீட்டுக்கு வரணும். ஓ ஷூர், டெஃபினெட்லி. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறமா மீட் பண்ணுவோம். பர்த்டே மறந்துடாதீங்க, கட்டாயமா வாங்க. நீங்க வாங்க. பை மிஸ் விஜய். ஓகே. புது ஆபீசரா? ஏன் அப்படி கேக்குற? வெள்ள குதிரைய பார்த்தோன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு, இவன் தான் அந்த நீலமலை திருட. என்ன சொல்ற? நான் இன்னைக்கு சொல்லல, வெள்ள குதிரையில வந்து முகமூடி போட்டுக்கிட்டு நம்ம மிருகங்களெல்லாம் தப்பிக்க வச்சவன் அவன் தான். அப்படியா? நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை கொடுப்பான் போல இருக்க. முதலாளி, அவன் லேசில் வகிக்கு விழ மாட்டான் போல இருக்கே. விழலைன்னா விழ வைப்போம். பர்த்டே பார்ட்டிக்கு வரான்ல, கவனிச்சுக்குவோம். No, thank you. Come on, please. Parala. Come on. Mr. Gopal, உங்கள் குருமையான பொருள் எப்பவுமே உங்ககிட்ட தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, இதுவும் கூட. வைக்க கூடாத இடத்துல எல்லாம் வைக்க முயற்சி பண்ணாதீங்க. ஜனகி, நம்ம எந்த காட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போனாலும் அங்க உனக்குன்னு ஒரு புள்ளியார் மரத்தடி உட்கார்ந்துருக்க பாத்தியா?
வேண்டுங்க அங்க பாருங்க. அதால நம்ம காபத்துலங்க, அது ஏதோ ஒரு உதவி நம்ம கிடையாது. இதோட குட்டிக்கு ஏதோ ஆபத்து போல இருக்கு, அத நம்மள வழிமறிச்சு கூப்பிடுது. நம்ம போய் பாக்கலங்க. எனக்கு ஆமா, உங்களை யார் தலைவர்? அடுத்த மாசம் காட்டுக்குள்ள நடக்கிற எங்க திருவிழாவுக்கு நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வரணுங்க. எப்போன்னு சொல்லி அனுப்புங்க, நாங்க கண்டிப்பா வரோம். என்ன மிஸ்டர் கோபால், நாங்க மிருகத்துக்கு ஆர்டர் கொடுத்து ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது,
நீங்க இன்னும் டெலிவரி பண்ணாம இருந்தா எப்படி? உங்க பதில் எங்களுக்கு திருப்தியாவே இல்லையே. நாங்க மத்தவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். என்ன சார் முன்னா ஒழுங்கா டெலிவரி பண்ணி இப்ப என்ன உங்களுக்கு? உங்களோட சப்பல பண்ண முடியும்னா எங்க பணத்தை திருப்பி கொடுங்க, நாங்க வேற எல்லாம் பாத்துக்கிறேன் சார். கேட்டீங்களா இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏன் சங்கர் கூடவே இருக்க, எங்க போறோம் என்ன செய்யறான்னு சொல்ல வேண்டியதானே? நானும் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன், என்னால கண்டுபிடிக்க முடியலையே. அந்த பயம் இருக்கிற வரைக்கும் நமக்கு தலைவலிதான். முதலாளி பர்சனலாவே அவளையும் அவன் குடும்பத்தையும் பாதிக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சா என்ன? நாளைக்கே பாரு. மாமா விளையாடலாம். எனக்கு வேணுக்குடா, நீ விளையாடு. நீங்க சீக்கிரமா வாங்க, எனக்கு பயமா இருக்கு. என் பிள்ளைய காப்பாத்து, என் பிள்ளைய காப்பாத்து.